குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவழியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ பதஞ்சலி டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேயர்களே இன்று நாம் உலகெங்குமே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வைரஸ் தொற்று நோய் அதன் காரணமாக பல வகையான உடல் ரீதியாக மனோ ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது இப்போ நம்ம உடலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் தன்னைத்தானே பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கருவி இயற்கை படைத்த ஒரு அற்புதமான கருவி அப்போ இந்த உடல் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும் அப்படின்னா அந்த உடலுக்குள்ளே ஒரு அற்புதமான சக்தி இருக்கின்றது அதான் இயற்கை சக்தி ஆத்மசக்தின்னு சொல்கிறோம் அது நமது உடம்பில் ஐந்தாவது அடுக்கில் இருக்குது முதல் அடுக்கு அப்படிங்கிறது அன்னமய கோஷம் இரண்டாவது அடுக்கு அப்படிங்கிறது பிராணமய கோஷம் மூச்சினால் ஆன உடல் மூன்றாவது அடுக்கு அப்படிங்கிறது மனோமய கோஷம் எண்ணங்களினால் ஆன உடல் நான்காவது விஞ்ஞானமய கோஷம் புத்திபூர்வமான உடல் ஐந்தாவது நமக்குள்ள நம்ம இந்த உடலில் ஐந்தாவது அடுக்கில் உயிர் ஆற்றல் இயற்கை சக்தி அற்புதமாக வீற்றிருக்கின்றது இப்போ அந்த இயற்கை சக்தி உயிராற்றலை வைத்து நாம் உடலையும் உள்ளத்தையும் வளமாக்கி கொள்ளலாம் நலமாக வாழக்கூடிய அனைத்து ஆற்றலும் பிராண ஆற்றலும் நமக்குள்ளே இருக்குது இப்பொழுது வரக்கூடிய இந்த தொற்றுக்கிருமிகள் நுரையீரலை அடிக்கடி தாக்குகின்றன அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் பல இடத்துல பார்க்கின்றோம் நுரையீரலுடைய முதல் பகுதி இரண்டாம் மத்திய பகுதி கீழ்ப்பகுதி நுரையீரலுடைய மேலடுக்கு மத்திய பகுதி கீழடுக்கு இந்த மூன்றும் நன்றாக இயங்கணும் நல்ல சக்தி ஓட்டமற்றி இயங்கணும் சுத்தமான பிராண காற்றை உள்வாங்கி கிடணும் அசுத்த காற்றுகளை வெளியேற்றணும் இதற்கு நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய எந்த ஒரு தொற்றுக்கிருமியை நம்ம தாக்காமல் வாழ செய்யக்கூடிய நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான பிராணாயாம பயிற்சியை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு என்ன வேண்டும் அதை நம்ம சரியாக மக்களுக்கு கொடுத்தோம்னா இதுதான் உண்மையான மருந்து இதை வந்து சர்க்குரு சீரோபிக்ஷு அந்த காலத்திலேயே உடம்பிற்கு ஒரு மருந்து நல்ல உழைப்பு இந்த உடல் 120 வயது வரை சிறப்பாக இயங்கணும் அப்படின்னா அதற்காக யோகாசனம் மூச்சு பயிற்சி பிராணாயாமம் முத்திரைகள் இதான் உடம்பிற்குரிய மருந்து உள்ளத்திற்கு ஒரு மருந்து நல்ல நினைப்பு இப்போ எல்லாருக்குமே நினைப்பு வந்து ரொம்ப மாறிப்போச்சு நம்ம பார்க்கக்கூடிய ஊடகங்கள் பத்திரிகைகள் இதெல்லாம் பார்த்து பார்த்து நமது நினைப்பு வந்து நெகட்டிவ் தாட்ஸாக மாறிவிட்டது நமக்கு வந்து வருமோ நம்முடைய நிலை எப்படி இருக்கோ அப்படிங்கிற எண்ணத்தில் தான் மக்கள் வாழ்கின்றார்கள் ஒழிய நமக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்குது இந்த உடல் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும் நாம் சிறப்பாக இருக்கலாம் நிச்சயமாக சிறப்பாக இருப்பேன் இப்படி சொல்லக்கூடிய ஊடகங்களை காண்பது அரிதாக இருக்கின்றது உங்களை நாடி வருகின்றது உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை வைத்து பஞ்சபூத சக்தியை வைத்து நிச்சயமாக நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பிராணாயாம பயிற்சி ஒவ்வொருவருக்கும் சிறியவர் முதல் பெரியவர் வரை இன்றைய சூழ்நிலையில் இதை நம்ம நன்றாக கற்றுக்கிட்டோம்னா உள்ளத்திற்கு ஒரு மருந்து நல்ல நினைப்பு அப்படிங்கிறது அது தியானம் அந்த தியானம் அப்படிங்கிறது அதுதான் நமக்கு ஒரே சிந்தனை அதுதான் நமக்கு பாசிட்டிவ் தாட்டை கொடுக்கும் அப்போ இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பிராணாயாம பயிற்சி உடலுக்கும் உள்ளத்திற்கும் உண்மையான மருந்தாக அமைகின்றது எந்த தொற்றுக்கிருமியும் நம்ம தாக்காமல் வாழ்வதற்குரிய அற்புதமான ஆற்றல் அற்புதமான மருந்து நமக்குள்ளேயே இருக்கின்றது இப்போ நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தொற்றுக்கிருமியில் தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் நுரையீரலுடைய முதல் அடுக்கு மத்திய அடுக்கு கீழடுக்கு இந்த மூன்று அடுக்கும் நன்றாக இயங்கணும் அதை நன்றாக இயங்க செய்யக்கூடிய ரொம்ப எளிமையான ஒரு பிராணாயாம பயிற்சி தான் இதில் எந்த பக்க விளைவும் கிடையாது இது யாருனாலும் பயிற்சி பண்ணலாம் அது இப்போ நிச்சயமாக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் பயின்றே ஆக வேண்டும் ஸோ இந்த பயிற்சியை காலையில் எழுந்த உடனே பல் விளக்கி உங்களது காலை கடன்களை முடிச்சுட்டு ஸ்டமக்கு ஃப்ரீ பண்ணிவிட்டு ஒரு மேட்டு விரிச்சுக்கோங்க காலையில் கிழக்கு முகமாக மாலையில் மேற்கு முகமாக பயிற்சி பண்ணுங்கள் நிதானமாக சுகாசனத்தில் அமர்ந்து இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த செயல்முறை விளக்கத்தை 10 நிமிடம் தான் அந்த பயிற்சி பண்ணுறதுக்கு காலையில் 10 நிமிடம் ரொம்ப பொறுமையாக பண்ணிங்கன்னா 15 நிமிடம் மாலை 15 நிமிடம் 2 வேளை இந்த பயிற்சியை பண்ணிடுங்க இது ஆஸ்மா சைனஸ் லங்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நுரையீரலை திடப்படுத்தக்கூடியது நுரையீரலுக்குள் இருக்கக்கூடிய பல வகையான முடிச்சுகளில் நல்ல பிராண காற்றை உள்வாங்கி அசுத்த காற்றை வெளியிடக்கூடிய அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடியது இது உடல் ரீதியாக நம்முடைய நுரையீரல் திடமாக இருந்துச்சுன்னா நம்ம எந்த ஒரு பயம் இல்லாமல் சிறப்பாக எந்த ஒரு தொற்றுக்கிருமியும் நம்ம தாக்காமல் வாழக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியை மகரிஷி பதஞ்சலி மகரிஷி தனது அஷ்டாங்க யோகத்தில் அந்த காலத்திலே கொடுத்துட்டாரு
ஒவ்வொரு மனிதனுடைய நுரையீரலும் சிறப்பாக இயங்கினால்தான் வாழ்க்கை வளமாக இருக்கும். இதுவரைக்கும் நம்ம அதை பயிலாமல் இருந்துட்டோம். இப்பொழுது 18 வயதுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் எல்லாருமே இதை ஒரு மருந்தாக எடுத்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு உண்மையான மருந்து. இதை நன்றாக நீங்கள் பயிற்சி பண்ணுங்க, உங்களது நுரையீரல் திடமாக இருக்கும், உங்களது மனம் சாந்தமாக இருக்கும், உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை உங்களால் உணர முடியும். ஸோ இன்றைக்கு நாம் நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான எளிமையான பிராணாயாம பயிற்சியை பார்க்க போகிறோம். இது ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது, தொற்றுக்கிருமியிலிருந்து வராமல் தாக்காமல் வாழக்கூடிய ஒரு அருமையான பயிற்சி. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இப்பொழுது நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய பிராணாயாம பயிற்சி பார்க்க போகிறோம். முதல் பயிற்சியாக அதம பிராணாயாமம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. இப்போ இந்த பயிற்சியை வஜ்ராசனத்தில் அமர்ந்து பண்ண போகிறாங்க. இதை பார்க்கக்கூடிய வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணலாம், கீழே அமர முடியாதவர்கள், மாணவ செல்வங்கள், இளைஞர்கள், உடல் வளையும் தன்மை உள்ளவர்கள் வஜ்ராசனத்தில் பயிற்சி பண்ணுங்கள். இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள். முதல்ல வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கோங்க. அடுத்த கால பொறுமையாக மடிச்சுக்கோங்க. ரெண்டு கை முட்டி மேலே முதல்ல வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ பண்ணக்கூடிய பயிற்சி அதம பிராணாயாமம் நமது நுரையீரலுடைய கீழ்ப்பகுதியை வலுப்படுத்தக்கூடியது. இப்போ ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி விலா பக்கத்தில் வச்சுக்கோங்க. முதல்ல மூச்சை வெளியே விடுங்க, நல்லா ஸ்பீடாக. இப்போ மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இது 1. இந்த மாதிரி ஒரு 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. மீண்டும் மூச்சை முதல்ல நல்லா வெளியே விட்டுருங்க. இப்போ மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் மூச்சை நல்லா வெளியே விடுங்க. இப்போ மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இந்த மாதிரி 5 முதல் 10 முறை பண்ணிடணும். இது வந்து நுரையீரலுடைய கீழ்ப்பகுதியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதுக்கு பேர் அதம பிராணாயாமம். இப்போ மத்தியம பிராணாயாமம் அப்படிங்கிற பயிற்சி பண்ண போகிறாங்க. கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சேம் பிரின்சிபல் தான். முதல்ல மூச்சு வெளியே விட்டுருங்க நல்லா மெதுவாக. இப்போ மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 2 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இது 1. மீண்டும் மூச்சை வெளியே விடுங்க. இப்போ மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 2 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இது நுரையீரலுடைய நடுப்பகுதியை ஸ்ட்ரென்தன் பண்ணும். இப்போ மீண்டும் மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 இப்போ மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி 5 முதல் 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணிடணும். நுரையீரலுடைய நடுப்பகுதியை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கின்றது. இப்போ ஆத்திய பிராணாயாமம் அப்படின்னு பண்ண போகிறாங்க. கைகளை இந்த மாதிரி வச்சுக்கணும். சேம் பிரின்சிபல் தான். முதல்ல மூச்சை 2 நாஸ்ட்ரலியை வெளியே விட்டுருங்க. இப்போ மூச்சை நல்லா உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 2 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். மீண்டும் ஒரு முறை, முதல்ல மூச்சு வெளியே விட்டுருங்க. இப்போ மூச்சு உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ ஒருத்தர் மட்டும் அப்படி திரும்பிக்கோங்க, நீங்கள் அப்படி திரும்பிக்கோங்க. கை பின்னாடி எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கிடுவோம். சேம் பிராணாயாமம் தான் பண்ண போகிறாங்க. ஆத்திய பிராணாயாமம் கைகளை பின்னாடி எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. முதல்ல 2 நாஸ்ட்ரலியும் மூச்சை வெளியே விட்டுருங்க. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இது 1. ஒரு 2 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். மீண்டும் மூச்சு வெளியே விடுங்க. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க.
இந்த மாதிரி ஒரு 5 முதல் 10 முறை பண்ணிக்கணும் இப்போ பொறுமையா திரும்பி உட்கார்ந்துக்கோங்க இன்ன ஒரே ஒரு முழுமையான பிராணாயாமம் பண்ணப் போறோம் மகத் யோக பிராணாயாமம் அப்படிங்க ஒரு பயிற்சி பண்ணப் போறோம் எப்படி பண்றாங்கன்னு பாப்போம் வலது கை மேல இடது கை கீழ இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ முதல்ல ரெண்டு நாசிலியே மூச்சு வெளியே விட்டுருங்க இப்போ நல்ல மூச்சை உள்ளேங்க மூச்சு அடைக்கோங்க 1 2 3 4 5 மெதுவா மூச்சு வெளியே விடுங்க ரெண்டு நாசிலியா ஒரு 2 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை ரெண்டு நாசிலியே மூச்சு வெளியே விட்டுருங்க இப்போ அப்படியே மூச்சை நல்லா உள்ளேங்க மூச்சு அடைக்கோங்க 1 2 3 4 5 இப்போ மெதுவா ரெண்டு நாசிலியே மூச்சு வெளியே விடுங்க இது நுரையீரலுடைய முதல் பகுதி அதாவது மேலடுக்கு மத்திய அடுக்கு கீழ அடுக்கு மூன்றுக்கும் வலு கொடுக்க கூடியது மீண்டும் ஒரு முறை ரெண்டு நாசிலியே மெதுவா மூச்சு வெளியே விடுங்க இப்போ மெதுவா மூச்சு உள்ளேங்க மூச்சு அடைக்கோங்க 1 2 3 4 5 மெதுவா மூச்சு வெளியே விடுங்க கைகளை முட்டி மேல வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மூச்சு உள்ள வருது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் கூர்ந்து தியானம் பண்ணுங்க ஒரு 2 நிமிடம் இப்போ அப்படியே ஒரு லிங்க முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க இடது கை கட்டவரை நேரா வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு 2 நிமிடம் இது ஆஸ்மா சைனஸ் நீக்கக்கூடியது நுரையீரலுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது உடலில் இருக்கக்கூடிய அதிக உஷ்ணத்தை சரி செய்துவிடும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க Thank you.
நேர்களே, இப்போ நாம மிக எளிமையான நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய நுரையீரலுடைய மேலடுக்கு மத்திய அடுக்கு கீழடுக்கு இந்த மூன்றையும் வலுப்படுத்தக்கூடிய எளிமையான பிராணாயாம பயிற்சியை பார்த்தோம். இது எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் விடாமல் காலை மாலை இரண்டு வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிலக்கு காலகட்டத்தில் கடைசி அந்த நான்கு நாட்கள் வேண்டாம், அஞ்சாவது நாட்கள்லேருந்து பயிற்சி பண்ணுங்க. நிச்சயமாக பயமில்லாமல் சிறப்பாக எந்த ஒரு தொற்றுக்கிருமியும் நம்ம தாக்காமல் வாழக்கூடிய மனோநிலை கிடைக்கும். உடல் உள்ளுறுப்புகளில் நுரையீரல், யாருடைய நுரையீரல் வலுவாக சிறப்பாக நல்ல பிராண ஆற்றல் பெற்று நல்ல காற்றுக்களை உள்வாங்கி அசுத்த காற்றுக்களை வெளிவிடுகின்றதோ அவர்களை எந்த ஒரு தொற்றுக்கிருமியும் தாக்காது. அப்போ நாம் இந்த ஒரு வைரஸிலிருந்து வெளிவிடக்கூடிய ஒரு அருமையான எளிமையான பயிற்சியை பார்த்துருக்கோம். இதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உணவில் இஞ்சி அடிக்கடி எடுத்துக்கோங்க, மஞ்சள் உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள், எலுமிச்சமலச்சாறு அதை அடிக்கடி கொஞ்சம் உப்பு போட்டு அதை சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எட்டு மிளகு நுணுக்கி அதை ஒரு வாட்டரில் போட்டு அரை டம்ளர் வாட்டரில் போட்டு அது கொதிக்க வச்சு ஆறினவுடனே வாரத்துக்கு இரண்டு நாட்கள் குடிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எப்பொழுது வீட்டை விட்டு வெளியே போயிட்டு நீங்கள் உள்ளே வந்தாலும் மஞ்சள் போட்டு நல்லா ஒரு தண்ணி கலக்கி வச்சுக்கோங்க. நமக்கு இந்த கெமிக்கல் கண்டென்ட் எதுவுமே வேண்டாம். மஞ்சள் ஒரு அற்புதமான கிருமி நாசினி, நமது சித்தர்கள் கண்டுபிடித்து அந்த காலத்திலே கொடுத்த அருமையான நாசினி. அதனால் நீங்கள் வெந்த உடனே மஞ்சளை நல்லா கைகால்களை, அந்த மஞ்சள் தண்ணியை கைகால்களை நன்றாக கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வாங்க. தினமுமே காலை மாலை இரண்டு வேளையும் குளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஆடைகளை சுத்தமாக வைத்துக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல சாத்வீகமான உணவை எடுத்துக்கோங்க. உங்களது இல்லத்தில் மா இலை கிடைக்கும், மா இலையை நன்றாக முன்னாடி கெட்டி விட்டுருங்க. வேப்பையில் கிடைக்கும், நன்றாக கெட்டி விடுங்கள். இது எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸு, கிருமி நாசினி எதுவும் வராமல் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான கவசம். இதெல்லாம் நம்ம கையில் இருக்குது. ஆகையினால் எதற்குமே பயப்படாமல் இந்த பயிற்சியை சிறப்பாக பயிலுங்கள். இவ்வாறு உங்களது வாழ்க்கை முறையை வைத்துக் கொள்ளுங்கள். நுரையீரலை வலுப்படுத்தி வளமாக நலமாக எந்த தொற்றுக்கிருமியும் நம்ம தாக்காமல் ஆரோக்கியமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.